ப்ளஸ் x square minus மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகே நோ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ்எஸ் க்யூப் இருக்குது அப்போது காஷின்ட்டில் ஒரு எக்ஸு போட்டாலே இந்த எல்லா டேமும் ஒவ்வொரு டேர்மும் நம்ம எக்ஸாவில் மல்டிப்ளை பண்ணுறச்சேன் எக்ஸ் x cube, x எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் இன்டூ x எஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டூ எக்ஸு மைனஸ் ஃபைவ் அடுத்து த்ரீ இன்ட்டு எக்ஸு த்ரீ எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஓகே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் ஃபோர் இது மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் கேன்சல் ஆகிடும் இது எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்எஸ் க்யூப் இது மைனஸ் ஒன் எக்ஸ்எஸ் க்யூப் அப்புறம் ப்ளஸ் டூ எக்ஸ்எஸ் க்யூப் வரும் இந்த இடத்துல எக்ஸ்எஸ் ஸ்கொயரோட டேம் இல்லை அதனால் இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் அடுத்து இங்கே வந்து மைனஸ் எக்ஸு இங்கே மைனஸ் த்ரீ எக்ஸு ஸோ இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ் வரும் இந்த மைனஸ் த்ரீ எடுத்து லாஸ்ட்டில் போட்டுவிடும் ஓகே நோ இங்கே எக்ஸ்எஸ் க்யூப் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ்எஸ் க்யூப் ஸோ ஒரு டூ போட்டுவிடும் ஸோ எல்லா 2 டூவால் நம்ம multiply பண்ணுறச்சு ப்ளஸ் டூ எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் டூ ஃபைவ் சார் மைனஸ் டென் எக்ஸு அண்ட் டூ த்ரீ சார் சிக்ஸு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடுச்சு ஃபைவ்ல டூ கடிச்சால் த்ரீ ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இந்த இடத்துல இது ப்ளஸ் டென் இது மைனஸ் ஃபோர் எக்ஸு ஸோ ப்ளஸ் சிக்ஸ் இது இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போது மைனஸ் நைன் தான் வரும் அதாவது சிக்ஸ் 3, த்ரீ நைன் பட் மைனஸ் நைன் இப்போது இங்கே ஸ்கொயர் வந்தாச்சு பட் இங்கே வந்து எக்ஸ்எஸ் க்யூப் நம்ம இதில் இருந்து த்ரீ காமனாக வெளியேடுத்துவோம் ஃபஸ்ட்டு ஸோ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் டூ த்ரீ சார் சிக்ஸ் அதனால் டூ 3, த்ரீ த்ரீ சார் நைன் அதனால் மைனஸ் த்ரீ வந்து நம்ம வெளியில் போட்டு இந்த வந்து நம்ம உள்ளே அதாவது எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒரு x போட்டாவே போதும் இந்த x எக்ஸாவில் இந்த மூணு டைம் மல்டிஃபை பண்ணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்டு அண்ட் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம் இது கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் டூ எக்ஸ் இது ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஒன் தான் இங்கே வரும் இப்போ இது வந்து plus த்ரீ இது minus ஃபைவ் எக்ஸ் அப்போ மைனஸ் வரும் லாஸ்ட் term எடுத்து இங்கே போட்டுடுவோம் ப்ளஸ் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து square, ஸ்கொயர் பட் இங்கே மைனஸ் ஒன் square, அதனால் இங்கே ஒரு மைனஸ் ஒன் போடுவோம் ஸோ ஒன் 1 மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் square ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ 2x மைனஸ் minus டூ 2x minus into மைனஸ் ஒன் plus மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் 0 வந்தாச்சு அப்போது இங்கே என்ன இருக்கு, அதுதான் GCD, therefore gcd ஜிசிடி

எக்ஸ்எஸ் கியூவோட டேர்ம் இல்லை அதனால் ஜீரோ எக்ஸ்எஸ் கியூப் எக்ஸ்எஸ் ஸ்கொயரோம் இல்லை அதனால் ஜீரோ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் எக்ஸும் இல்லை அதனால ஜீரோ எக்ஸே லாஸ்டில் எக்ஸ் பவர் ஜீரோ இருக்குது தட் இஸ் மைனஸ் ஒன் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ஓகே இப்போது ஜியோஃப் எக்ஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி போட்டால் எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவன் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன் இப்போது இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ்எஸ் கியூப் இருக்குது அப்போ ஒரு எக்ஸ் போட்டாவே எக்ஸ்எஸ் கியூப் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் லெவன் square ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் க்யூப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவன் இன்ட்டு எக்ஸு மைனஸ் லெவன் எக்ஸு இப்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடுவோம் சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு இது கேன்சல் ஆகிடும் இது ப்ளஸ் லெவன் எக்ஸ்எஸ் என்ன ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை அடுத்து இது வந்து ப்ளஸ் எக்ஸ்எஸ் square, மைனஸ் எக்ஸ் ஏன்னா ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை அடுத்து இது ப்ளஸ் லெவன் எவ்வளோ மைனஸ் ஒன் இப்போ இங்க லெவன் எக்ஸ் கியூப் இங்க வெறும் எக்ஸ் கியூப் தான் இருக்கு அதனால ஒரு பிளஸ் லெவன் போட்ட பிறகு இன்டு எக்ஸ் எஸ் கியூப் லெவன் எக்ஸ் எஸ் கியூப் மைனஸ் minus பிளஸ் லெவன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்

ரெண்டு டேர்ம்லேருந்தும் நம்ம ஒன் ட்வெண்ட்டி காமனாக வெளியே எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மட்டும்தான் உள்ளே வரும் இங்கே ஒன் டுவெண்ட்டி வெளியெடுத்த பிறகு எக்ஸ் ஸ்கொயர் மீறுது ஒன் டுவெண்ட்டி வெளியெடுத்த பிறகு இது ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் இல்லையா ஒன்று மட்டும்தான் மீறும் ஓகே நான் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை வெளியே போட்டுவிடுவோம் இங்கே ஜிஆஃப் எக்ஸ் வந்து உள்ளே வந்துடும் எக்ஸ்எஸ் க்யூ மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்எஸ்கூ மைனஸ் லெவன் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன் உள்ளே வந்தாச்சு இங்கே எக்ஸ்எஸ் கியூப் இங்கே எக்ஸ்எஸ் ஸ்கொயர் அப்போ ஒரு எக்ஸு போட்டாலே போதும் எக்ஸ்எஸ் கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் க்யூ ஒன் இன்ட் எக்ஸு ஒன் எக்ஸு தான் வரும் இங்கே இந்த டேர்ம் இல்லாதனால இங்கே ஒரு ஜீரோ போட்டுவிடும் அடுத்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம் இது மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மைனஸ் லெவனும் எடுத்து கீழே போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒரு மைனஸ் லெவன் மட்டும் போடுவோம் மைனஸ் லெவன் அன்ட்டு எக்ஸ் எஸ்வேர் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கேர் ஒன் இன்ட்டு மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் சிம்பிள் சேஞ்ச் பச்சு ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு இங்கே ஜீரோ வந்துடும் ரிமைண்டர் ஜீரோ வந்த பிறகு இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஜிசிடி ஜிசிடி ஆஃப் எஃப் எக்ஸ் அண்ட் ஜிஆப் எக்ஸ் ஈக்வல் ப்ளஸ் ஒன் ஓகே அடுத்து சப் டிவிஷன் எஃப்எஃப் வந்து எல்லா வந்து நம்ம ஒரு த்ரீ எக்ஸை காமனாக எடுக்க முடியும் பாருங்கள் எல்லா டேர்ம்லையும் த்ரீ எக்ஸை காமனாக இருக்குது ஸோ த்ரீ எக்ஸை பிறகு இங்கே ஒரு எக்ஸ் க்யூப் மட்டுந்தான் மீறும் இங்கே வந்து டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் வெளியே வந்தாச்சு அதனால் எக்ஸு ஸ்கொயர் தான் மீறும் இங்கே த்ரீ எக்ஸ் வெளியே வந்த பிறகு ஃபோர் த்ரீ சார் டுவெல் எக்ஸ் வெளியே வந்தாச்சு ஒரு எக்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும் இங்கே எயிட் த்ரீ ஸார் x, ஃபோர் வெளியே வந்துச்சு அதனால் இவ்வளோ அடுத்து நம்ம ஒரு டூ எக்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் ஓகே

த்ரீ எக்ஸ் அண்டு டூ எக்ஸ் இஸ் எக்ஸு ஏன்னா காமன் ஃபேக்டர் வந்து ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஜிசிடியில் இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணலாம் ரெண்டில் எது பெருசுனா இதுதான் பெருசாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டிவிஷனுக்கு எடுத்துக்கலாம் அதாவது டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவிஷனுக்கு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எய்ட் இப்போ டூ எக்ஸ்எஸ் க்யூ இங்கே வெறும் எக்ஸ்எஸ் கியூபு அதனால டூ போட்டாவே டூ இன்ட்டு எக்ஸ்எஸ் க்யூப் டூ எக்ஸ்எஸ் க்யூ ஃபஸ்ட்டும் லிமினேட் ஆயிடும் அடுத்து டூ 2, டூ ஃபோர் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் அடுத்து டூ 4 சார் மைனஸ் எயிட் எக்ஸு டூ எயிட் சார் மைனஸ் சிக்ஸ்டீன் இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிடும் மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் இதுவும் ப்ளஸ் ஆகிடும் இப்போ இது கேன்சல் ஆகிடும் செவனில் 4 போன பிறகு த்ரீ எக்ஸ் அதாவது பிளஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து இதுவும் plus, இதுவும் ப்ளஸ் ஆட் பண்ணால் ப்ளஸ் டுவல் இது ப்ளஸ் சிக்ஸ்டீன் இது மைனஸ் 4, அப்போ plus டுவெல் தான் வரும் சிக்ஸ்டீன் 4 ஃபோர் வந்து 12. ஓகே okay. நோ இதிலிருந்து த்ரீ காமனாக வெளியெடுத்துருவோம் வெளியெடுத்த பிறகு எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அகைன் ஃபோர் த்ரீ சார் இங்கே எக்ஸு ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் ஓகே ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை வெளியில் போட்டுக்கோ இதை வந்து உள்ளே எடுத்துக்கும் அதாவது எக்ஸ்எஸ் கியூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எயிட் ஓகே ஸோ இங்கே எக்ஸஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்எஸ் கியூப் இருக்குது ஸோ ஒரு எக்ஸு போட்டாலே போதும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்எஸ் கொயர் ஃபோர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஃபோர் எக்ஸு சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு இது கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் ஃபோர் இது ப்ளஸ் டூ எக்ஸஸ் அப்போ மைனஸ் டூ தான் வரும் இது வந்து மினஸ் ஃபோர் எக்ஸ் இதுவும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸோ வந்துடும் இந்த மைனஸ் எயிட்டே எடுத்து பக்கம் போட்டுடும். இப்போ இங்கே வெறும் x2, இங்க இங்கே மைனஸ் டூ ஒரு மினஸ் டூ போட்டாவே போதும் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கேர் மனஸ் டூ எக்ஸ் கோயர் மைனஸ் டூ ஃபோர் எக்ஸ் வந்து மைனஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைண்டர் வந்து 0 வருது அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் அடுத்து இங்கே இந்த ரெண்டு டேமுக்கும் நம்ம ஒரு காமன் ஃபேக்டர் எடுத்தோம் இல்லையா அதையும் நம்ம ஜிசிடியில் சேர்த்துக்கணும் டேஃபோர் ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஓகே அடுத்து சப்டிவிஷன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா f of x த்ரீ எக்எஸ் கியூ ப்ளஸ் த்ரீ எக்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் திரி எல்லாத்திலே ஸோ நான் த்ரீ காமனாக வெளியெடுத்துடுறேன் அப்போ உள்ள எக்எஸ் cube ப்ளஸ் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதாவது ஒன் த்ரீ த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸே காமனாக இருக்குது பாருங்கள் ஜிஎஃப் எக்ஸில் 6 வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸ்எஸ் க்யூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அதாவது டூ சிக்ஸாக 12 இல்லையா அடுத்து x ப்ளஸ் டூ இப்போ இது வந்து ஸ்லைட்லி இதை விட இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம த்ரீக்கும் சிக்ஸுக்கும் ஜிசிடி எடுப்போம் அதாவது ஜிசிடி ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் ஏஸ் இது த்ரீ அப்படி எடுத்துக்கலாம் சிக்ஸை வந்து டூ த்ரீ 6 சிக்ஸ்ன்னு எடுக்கலாம் இல்லையா இப்போ ரெண்டுக்கும் காமனா த்ரீ இருக்குது அப்போ ஜிசிடி ஆஃப் த்ரீ அண்ட் 6 ஏஸ் த்ரீ தான் ஸோ இந்த த்ரீ வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆன்சரில் சேர்த்துக்கலாம் ஜிசிடியில் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்து எழுதுவோம் இப்போ நம்ம இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம் ரெண்டுத்தில் இது தான் ஸ்லைட்லி பிக்கராக இருக்குது அதனால் இதை வந்து டிவிஷனுக்குள்ளே எடுத்துக்கோம் எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இதை வந்து நம்ம வெளியில் போட்டுக்கோம் எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே எக்ஸ்எஸ் கியூப் ரெண்டு இடத்துலையும் எக்ஸ்எஸ் கியூப் தான் இருக்குது ஸோ ஒன்று போட்டாய் போதும் எக்எஸ் கியூப் இந்த எல்லா டேர்ம்ஸும் அப்படியே வரும் ஒன்றால் முன்னால் மல்டிஃபை பண்ணும்போது எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிடும் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயரில் ஒன் எக்ஸ்எஸ் கொயர் சப்ராக்ட் பண்ணால் ஒன் எக்ஸ்எஸ் தான் வரும் ப்ளஸ் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் இங்கே டூ மைனஸ் ஒன்று ஒன்று தான் வரும் அடுத்து இதை நம்ம வெளியே எடுத்துக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வெளியே வரட்டும் இதை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கோம் எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் க்யூ ஒன் எக்ஸ் போட்டாவே போதும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூ ஒன் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸு ஸ்தானம் நேராக எழுதணும் இங்கே ஒரு ஜீரோ போட்டுவிடும் மைனஸ் இதுவும் மைனஸ் ஸோ இது கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மீந்திருக்கு ப்ளஸ் ஒரு ஒன் அமை மீந்திருக்கு ஸோ இங்கே ஒன் டைம் போட்டாவே ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அது அப்படியே தான் வரும் சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ வந்துடும் தேர் ஃபோர் ஜிசிடி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் அண்ட் ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்க்கும் த்ரீக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சோம் இல்லையா த்ரீ அதை வந்து இங்கே சேர்த்துக்கலாம் ஸோ த்ரீ இன்டூ இங்கே என்ன வந்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதுதான் ஜிசிடி ஓகே தட்ஸ் ஆல்